அப்புறம் அல்லேலூயா. அருமையான வசனத்தை நம்ம அதில் படித்தோம். ஒவ்வொரு வசனத்திலும் ஏற்பட்ட சத்தியங்களை தேவன் வைத்திருக்கிறார். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து. ஞானம் யாரு? இயேசு. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. என்ன கட்டளை? பத்து கட்டளை. தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயிரோடு முழாத்மாவோடு முழுபலத்தோடு அன்பு கூறுவாயாக. அது கொப்பா இருக்க இரண்டாம் கட்டளை, உன்னிடத்தில் பிறனிடத்தில் அன்பு கூறுவாங்க. என்ன அன்பு? கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தமா தேவனுக்கு உலகத்துக்கும். இது பாரமானது கிடையாது. இதெல்லாம் செய்தால் என்ன நடக்குமா? உன் கட்டளைகளை என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அடுத்து அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது என்னதென்றும் நீ உணர்ந்து தேவனை அறிகிறும் அறிவை கண்டடைவாய். ஆறாவது வசனம் படிங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அது என்னங்க ஞானம்? அந்த ஞானத்தை நான் எப்படி அடையலாம்? செகுலர் இது எம்பிஏ படிக்கணுமா அந்த ஞானத்தை பெற, தேவனுடைய ஞானத்தை பெறத்துக்கு? பெரிய என்னது பிஹெச்டி படிக்கணுமா அந்த ஞானம், தேவனுடைய ஞானம் பெறத்துக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இயேசுவே ஞானம். அவருடைய அன்பு, அவருடைய இறக்கம், அவருடைய வாக்கு தத்தர்கள், இதில் ஏற்பட்ட ஞானம், அவருடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அதுதான் ஞானம். சாலமோனு, தாவீது, சீசர்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள், ரொம்பலாம் படிக்கல, அவங்கெல்லாம் செம்படவர்கள், மீன்பிடிக்காரர்கள்லாம். இயேசு அவங்களுக்குள்ள இருந்ததுனால உலகத்தை சாதா உலக மனுஷன் செய்ய முடியாதெல்லாம் அவங்க மூலமாக ஆண்டவர் வச்சு பெரிய காரியங்களை செய்தார். அதனால் தேவ ஞானம் தான் உலகத்தில் பெரிய ஸ்டடி. தேவடைய ஞானம், தேவடைய வார்த்தை, தேவடைய கிருபை, தேவடைய ஐஸ்வர்யம். அது இருந்துச்சுன்னா படி எவ்வளோ பெரிய படிப்பாளியை காட்டிலே நீங்கள் உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீங்க, ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. பெரிய பெரிய காரியங்கள்லாம் நீங்கள் செய்திருப்பேன். படிச்சு பெரிய காரியங்களால் முடியாதெல்லாம் உங்களுக்கு உங்களால் முடியும். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தி வரும், அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கார். திருப்பி திருப்பி அந்த ஞானத்தை தான் சொல்கிறார் சாலமோன். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை தான் கேட்டான். சாலமோன் ஞானத்தை கேட்டதுமே ஆண்டவர் என்ன பண்ணார் அவன்? அதுக்கப்புறம் கர்த்தருடைய சன்னியில் 1000 சர்வாங்க தகனபலி செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் 1000 சர்வாங்க தகனபலி, அது இயேசு அப்புகிட்டு காட்டுது. சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலியான இயேசு சரீர், இயேசு ரத்தம். இதை அப்படியே வச்சுட்டு 1:4 2 அதிகாரம் 6 வசனத்தை படிங்க. 2:4 1 அதிகாரம் 6 வசனம் எடுத்து உங்கள் பக்கம் சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் உங்களை சாலோமோன் போல இந்த சின்ன வயதில் ஆண்டவர் ஞானத்தினால வல்லமினால் நிரப்புவார். 2:1 வசனம் படிங்க. பக்கம் அன்று ராத்திரியில் எடுத்துட்டீங்களா வசந்த பாரு, இந்த சாலமோன் தான் இந்த நீதிமொழிகளை சொல்கிறான். கர்த்தர் மெய்ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தி வரும். இங்கே சாலமோனு 2:1 அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாது முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெங்கல படிபீடத்தின் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும், வீடு பண்ணணும். சும்மா வாயிலே உட்காந்து கவலைப்பட்டுக்கூடாது. பிரச்சனை என்னச்சு?
இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம் ஆயிரம் சர்வாகத்தக ஒரு பதினெட்டு ஆட்டு கூட இயேசு பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு பரலோக ராஜ்யமே இருக்குது. அதுதான் ஞானம் வானத்துக்கு எல்லை எச்சிக்கப்பட சகலம் அந்த இயேசு பதினெட்டு பள்ளியில் இருக்குது. அது ஆயிரம் கணக்கில் தேவ சன்னியில் தேவனுக்கு செலுத்தி பலிட்டுட்டானா உடனே கத்திரால சும்மா இருக்கல. அடுத்து வந்தபடி ஏழாவது வருஷம் அடுத்த ராத்திரியில் போதும் உங்க வாழ்க்கையில தேவன் தரிசனம் ஆகணும்னாக்கா ஆயிரம் சர்வாங்க தகன பலி புதிய ஏற்பாட்டில் அதான் கல்வாரி சிலுவை மரணம் வைத்தது. அவதான் பலி, ஜீவ பலி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், எல்லையற்ற ஆசீர்வாதம். அதில் கர்த்தருடைய சன்னிதியில் பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு நீங்கள் செலுத்தி பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக தரிசனமாவார். தரிசனம் ஆனால் என்ன சொல்கிறார், நீ விரும்புகிறது என்ன இடத்துருக்கேன். இப்படி ஒருத்தர் கேட்டால் எப்படி இருக்கும், என்ன ஒன்றா விரும்ப என்ன என்ன கேட்பான், ஆயிரம் சர்வாக தகன பலி சதுரம் நல்ல காரியத்தை தான் விரும்புவான். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் படி எட்டாவது வந்து படிங்க. போதும் நீ நல்லா கவனிக்க. இவன் என்ன கேட்குறான், கத்த சொன்னாரு அடு ராத்திரே தேவன் சாலமோனுக்கு தருவ நீ விரும்புகிறத என்னத்து கேட்டா. இவன் என்ன சொன்னானாதான், இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்துமாக இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்துடும். ஏராளமாக இருக்கிற இந்த உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார். இவனுடைய கவனம் பாருங்க, ஜனம் ஏராளமாக இருக்கிறாங்க, அவங்க பல விதமான பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யாராண்டவரே, அந்த நியாயம் விசாரித்து அவங்களுக்கு நல்ல காரியம் செய்து எனக்கு ஞானத்தை தாருன்ற கஜீர் சொன்ன, நான் தாம்மா அந்த ஞானம் என்னையே உனக்கு தரேன். அல்லேலூயா. இந்த உணர்வு அந்த புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு இருக்கணும். சும்மா படிக்கிற ஏதோ படிங்க, டாக்டராங்க இன்ஜினியர் எல்லாங்க, அது உலக பிரகாரமான வயிற்று பொழப்புக்காக. இது வந்து தேவ ஞானம் வந்து எல்லாத்துக்காக உதவும். இப்போது ஏராளமாக சுற்றி எல்லா ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏசு மத்திய மாத்தூக்கால திருவான ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார். ஓடி ஓடி நாடி நல்ல மீப்ப நல்ல மீப்பத்த நாடுகளுக்கு அதுதான் நியாயம் விசாரிக்குது. ஏசு சார் ஏசு சார் தேவ தனக்கு உலகத்துக்கு ஒரு மனுஷனுக்கு சொல்லி ஜபம் பண்ணால் அதான் விசாரிக்குது, நியாயம் விசாரிக்குது ஜனங்களுக்கு. செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யலாமாப்பா ராபி செய்யலாமா. ஆமாம், நான் எதையும் செய்ய மாட்டேன், எனக்கு ஞானமானாக்கா அஞ்ஞானம் தான் இருக்கும். அப்போது ஏராளமான ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்க ஞானத்தை தாரும் என்று கேட்குறான். பதினொன்று படிங்க. தந்திருக்கிறதுமல்லாமல் ராஜாக்களுக்காகிலும் உனக்கு மேல் இருக்கும் ராஜா இல்லாத ஐஸ்வர்யத்தின் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இங்கே கவனியம், டப்பு காசு எப்படி வந்து பாரு சாலமோனுக்கு. இவன் ஜனம் ஜனம்னு போகிறான், சில பேர் பணம் பணம்னு போவோம், பணம் கிடைக்காது. இவன் ஜனத்தை நியாய விசாரிக்கணும், ஜனத்தை நல்வழிப்படுத்தணும், இதே கவனமாக இருக்கிறான். அப்போது இதெல்லாம் கேட்குறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாய விசாரித்த ஞானத்தை விவேகம் கேட்டபடினாலும் ஞானம் விவேகம் தந்துள்ள ஞானத்தையும் கொடுக்குறாரு, அதோடு கூட நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்குறாரு. அப்படி தான் சாலமோன் வந்து பெரிய ஐஸ்வர்யமானா. அதனால் நிறைய பேருக்கு ஜனங்கள் மேலே அக்கறை கிடையாது, ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி பண்ணணும். எல்லா ஜனம் பிசுவாச பல்லமில் அகப்பட்டுருக்கிறாங்க, எல்லா ஆதம் வழியாக பிறந்திருக்கிறாங்க. நன்மை தீ மாதிரியத்தக்கா கடையை பிடிச்சிக்கனால சாகவே சாக கொடுக்குறாங்க. நல்லா கார் இருக்குது மகளாக நினைக்காதீங்க, பல விதமான பிரச்சனை இருந்ததான் மனுஷன். அவனுக்கு ஜீவன் பார்க்கறதுக்கு கொண்டு இயேசு சார் தேவதை உலகத்துக்கு கொடுத்து ஒரு நியாய விசாரிக்க ஒரு மைட் இருந்துச்சுனாக்கா அவன் அதை கேட்கறதுக்கு சொன்னார், நீ விசாரிக்கிறதுக்கு ஞானத்துக்கு இடம், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தி உனக்கு தருவேன்
தருவேன்னு சொல்லிட்டார். எப்படி பணத்தை சம்பாதிச்சாம்பார் சாலமோன். அதனால நட்பாடுலே நீங்க இயேசு எட்டுக்கொண்டு ஞானசான்றல் நீங்க தான் சாலமோன், புதிய ஏற்பாடு சாலமோன். தாவீது நீங்க தான், எஸ்ரு நீங்க தான், தெபோராலு நீங்க தான். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி பண்ணி பிசாசுக்கு வந்து விடுதலையாக்குற ஒரு ஊழியத்தை செய்தாங்க. அதனால அவங்களும் நல்லா இருந்தாங்க, சமுதாயம் நல்லா இருந்துச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். இயேசு கிறிஸ்துனா வித்து இயேசு, இயேசு பரலோக ராஜ்யம் பாவம் மட்டிவிட்டு நித்திய ஜீவனே இருக்குது. அதை தேவன் தனக்கு முழு உலகத்தை தான் அசுத்தாய் கேரண்டி போய் பசுத்தாய் இறங்கிடுவார். அந்த மனுஷனுக்கு ஒரு நியாயத்தை சேர்த்த அவனை காப்பாற்றி விட்டுட்டா. இப்படியே வாய்நாளெல்லாம் இருந்தாக்கா சாலோமோனை போல நீ மாறிவிட்டாய். அதனால் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவங்க தான். பாவம் செஞ்சால் பிசாசு அவன் பிசாசு போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. அவர் இயேசு சார் இயேசு ரத்தத்தில் தேவன் தனக்கு உலகத்தை கொடுங்க, அசுத்தாய் துறந்துங்க, பசுத்தாய் இறங்கித்தான் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறார். இது வந்து சாலோமோனுக்கு விருப்பம் இருந்துச்சான். ஆனால் கத்த சொன்னார், நீ கேளாத ஐஸ்வர்யத்துக்கு உன்னை போல இதுக்கு முன்னே ராஜாவும் இல்லை, இதுக்கு மேலே ராஜாவை பிறக்க போகிறதில்லை. அப்போது அவனுடைய விண்ணப்பம் அவனுக்கு உகந்ததா என்னன்னு சொல்லப்படுகிறது. அது எங்கே இருக்குது பாரு அந்த வசனம், இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. அவன் அந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணுறது தேவனுக்கு பிரியமாச்சான். அவன் அப்படி விண்ணப்பம் பண்ணுறது ஜனனே இருக்கிறான், ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும், ஜனங்களை கிறிஸ்துக்கு நேரம் நடத்தணும், அவன் பாவத்துக்கு விடுதலை பசுத்துக்கு நேரம் நடத்தணும், அதுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இயேசு மத்திய மார்க் லூக்காவில் அவர் பரம சாலமோன், எங்கே போனாலும் பிதா சித்தம் செய்ய போகிறேன், பிதா சித்தம் செய்ய போகிறேன், லீகோட் பிசாசு மொட்டவர்கள் செவடர்கள் எல்லாம் பிசாசு பிடியில் பிக்கி இருக்காங்க. ஜனங்களுக்கு ஓடி ஓடி என்ன பண்ணார் இயேசு, நாடே நல்ல மீப்பு நல்ல மீப்பு நாடுகளுக்காக. ஆமாம், ஜீவசர் ஜீவரத்து கொடுத்தா தான் அவன் பேட தொலையும், அவனுக்கு நியாய விசாரணை உண்டாகும். பிசாசு ஓடு அசுத்தாய் ஓடு பசுத்தாய் இறங்குவார். 38 வருஷமாக வியாதிசனா பெருசாக கொடுக்குறாரு. அவனை பார்த்ததுமே என்ன பண்ணுற, சுத்தமாக வேண்டும் விரும்பி ஒரு நாய் செய்கிறார் பாரு அவனுக்கு, என் தழும்புலால் குடமானீர்கள். 38 வருஷமாக கவலை 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 கவலை. அவனை பார்த்தது என்ன பண்ணார் இயேசு, தண்ணியே நல்லமே இப்போ தானே ஜீவஸ்வரம் ஜீவரத்தம், அவன் பாவம் தேவனை உலகத்தையும் பாதிக்குது. அதனால் 38 வருஷம் பேட தொலையவே பிறகு தெரியவே இல்லை. அவனுக்கு இயேசு தன்னையே கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் ஒரு நியாயத்தை செஞ்சுட்டார். சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், இந்த தான்ப்பா ஓடி உலகெல்லாம் போங்க, சகலத்தான் சூரியத்தை பிரசங்கம் பண்ணுங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு ராஜா, நீங்களாம் சாலமோன் ராஜா, நம்மளாம் ரா புதிய ஏற்பாட்டை நம்மளை ராஜாக்களும் ஆசாரியமாக இயேசு ஏற்றுக்கொண்டா நீங்கள் ராஜாக்கள் ஆசாரி. ஆசாரினா பாவ நிமித்தம் பண்ணுவான், பைதற்றமில்லையே தேவந்தர் உங்களுக்கு ராஜான ஆளுகை செய்யும், பிசாசுக்கிரிகள் ஆளுகை செய்யணும். சாலமோன் ராஜாவும் இருக்கிறான், ஆசாரினா வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கே ஆசீர்வாதம் மாறணும். அதனால் அன்று ராத்திரே தேவன் சாலமோனுக்கு தசமாகி நீ விரும்புகிறது என்ன எடுத்துக்கே, நீங்கள் பைதற்ற இயேசு இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு 1000 கண்கள் 1,00,000 கண்கள் கொடுத்தீங்கனாக்கா அசுத்தாய் தசமாவாது. எப்போ பார்த்தாலும் எங்கள் அசுத்தாய் போராட்டமாக இருக்குது பாஸ்டர். ஒரே தொல்லையாக இருந்தாக்கா மாம்ச சிந்தி அதிகமாக 1,000 கண்கள் காட்டுறது, ஆதாமிய சிந்தையை தேவன் அது நெகட்டிவ்ல காரியம், 1,000 கண்கள் 1,00,000 கண்கள் அசுத்தாவியாக தரிசனமாகுது. கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு 1,00,000 கண்கள் 1,000 கண்கள் வேற அசுத்தாய் தசமாவாது. ஆனால் இப்படிப்பட்ட சிலாக்கியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலை வேலையில் இந்த நீதி உங்கள் ரெண்டில் கர்த்தர் மெய்ஞானத்தை, அவர் நீதிமானில் மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிற அவர் கேடமாக இருப்பார். இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகுமா, கடைசியாக அது வாசி முடிச்சிடும். நீதிமுகள் 2 அதிகாரம் 9 படிங்க, நீதிமுகள் 2:9. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அது மாதிரி இதெல்லாம் நடக்கும் பாரு, இயேசு உனக்குள்ளே இருந்தாக்கா உன்னையும் பாதுகாக்கும், உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும், நீ சுற்றிக்கிற ஜனங்களுக்கு ஜபம் பண்ணி அவங்களே விடுதலையாக்கலாம், எல்லாமே நடக்குது. அப்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும், அதனால் துன்மார்களுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் தேவ ஞானம் தான் துன்மார்க்க பிசாசுகளுக்கு அசுத்தாவிகள் துன்மார்க்க மனுஷனுக்கு நீ பாதுகாக்கும். மாறுபாடு உள்ளவர்களுக்கும் அந்தகார வழியில் நடக்கிறது நீதிநெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மாருடைய மாறுபாடு கலிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பிக்கப்படுவாய், தப்பிச்சிக்கலாம். அல்ல இல்லையா, அந்த கிறிஸ்து எடுக்குவானா அந்த ஜீவ மார்க்கம் தேவ நீதி உயித்தது தேவன் தன் உலகத்துக்கு வெளிப்படுத்தலாக்கா துன்மார்க்களை சிக்கிக்குவேன். துன்மார் சும்மா இருக்கணும், திருடம் திருந்து கொட்டத்தை ஐக்கியத்தாக்காரி உரிமையாக செய்வான். வாழ்க்கை முழுல போராட்டம் தான், அப்படியே இருந்தாக்கா பாதாளத்துலேயும் போய் பா செத்து அப்படியே பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடும். அதனால தான் மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. மாம்சமான ஆதாமுக்குள்ளே பிறக்கிற வாழ்க்கை பாவத்தின் வாழ்க்கை, அது கவலை பழம் வெறுப்பு கசப்பு அசுத்தாவியாக இருக்கும், அசுத்தாவி தரிசனமாகும், பிரச்சனை தரிசனமாகும், ஒரே போராட்டமாக இருக்கும். ஏ சாலமோனி போல 1000 சர்வாங்க தகர வலி, குற்ற நிவாரண வலி, பாவ நிவாரண வலி,
ஆண்டவராக இயேசு ஓவர் பெய்டு. இயேசு சார் இயேசு ரத்துக்கு அடக்காத சக்தி எதுவுமே கிடையாது. 2000 பிசா லேக் ஒரு பிசாது. அவனை பார்த்த உடனே குசலமே விசாரிக்கல, என்னடா ஏதும் கூட கேட்கல. அதன் கூட பிறந்திருக்கிறான் பாவம். 2000 பிசாது ஒரு நியாயம் செய்கிறார் பாரு. அவனுக்கு நல்லமே இப்போ இந்த நாடு ஜீவனையே கூட ஜீவ சார் ஜீவ ரத்தம். அவன் பேர் தேவத்தனுக்கு முழு அசுத்தம். 2000 பிசா பசுத்தா இறக்குது கல்லையில் பிணைகள் பார்த்தீங்கன்னா அங்கேயே இன்னும் இல்லைனா அங்கேயே அடக்கம் பண்ணிருப்பாங்க அவனை. இயேசு சத்திக்கலாக்கா இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீ ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க புதிய ஏற்பாட்டு சாலமோனாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்களும் நடக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், எதிர்காலம் நல்லாயிருக்கும். சாலமோன போல மகமையும் கனவும் புகழ்ச்சி கீர்த்தியுமா இருக்கும். அதனால் கத்திற்காக வைராக்கியமாக வாங்க, கத்து வாழ்க. நீ எல்லாத்துக்கும் தப்பி வைக்கப்படுவீங்க. மாறுபாடான பாதைகளில் கோளான வழிகளில் நடக்கிறவங்களுக்கு தப்பி வைக்கப்படுவாய். அல்லேலூயா. 22வது வசனம் துன்மார்க்கரோ பூமியில் அறுப்புண்டு போவார்கள், துரோகியில் அது இல்லாதபடி நிர்வாகம் நிர்மூலம். துன்மார்க்க நன்மத்தையும் நன்மார்க்க துன்மார்க்க அவன் என்ன ஆகுனா அறுப்புண்டு போவானா துரோகிகள் இல்லாதபடி நிர்மூலமாகி போயிடுவான். பிசாசு அவனை நிர்மூலமாக்கி அழிச்சிடுவான். அதனால் தேவ நீதிமானாக இருக்கணும். ஜீவ மார்க்கத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த தேவ ஞானத்தை கிறிஸ்துவ தேவந்தரம் முழு உலகம் வாழ்நாளாக வெளிப்படுத்தும். இடைவிடாமல் எக்காலத்தை வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் போவார், உங்கள் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கத்தருடைய ஆசிர்வாதம் ஜெபம். ஒவ்வொரு வரையும் அது நிறத்துகளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதோட நிறத்துகளை அதோட சொல்றாங்கப்பா. உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிற சகல கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் சொன்னீங்களே. பிள்ளைகளோட சகல கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் ஆண்டவரே சோதரம் போவேன் நன்றியோடு துதிக்கிறோம். சகல கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்கிறி ஆண்டவரே. போக்கை வரத்தை ஆசிரமிக்கிறீர் ஆண்டவரை. படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்குறீன். எல்லா பலவீனங்களையும் அப்புறப்படுத்துகிறீன் ஆண்டவரை. அசோத்திரம் அந்த இடத்துல ஆனால் இந்த வெள்ளிகள் உங்களுடைய பிரசன்னம் இருப்பதா உங்களை ஆஸ்வதிப்பார்.